லீகல் ஒப்பீனியன் பிஃபோர் பர்ச்சேசிங் ஏ ப்ராப்பர்ட்டி ஃபார் டைட்டில் வெரிஃபிகேஷனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஒரு சொத்தை நம்ம வாங்கும்போது ஒரு வழக்கறிஞரை சந்தித்து ஒரு வழக்கறிஞருடைய ஒப்புதல் பெற்று அந்த சொத்தினுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து நாம் ஒரு சொத்தை வாங்கிறதுங்கிறது அவசியமா இல்லை அது அவசியம் இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஒரு சொத்து நம்ம வாங்க போகிறோம் சிறுக சிறுக பணம் சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்குவோம் இல்லைன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இல்லை ஒரு ஃப்ளாட்டு இல்லை ஒரு வீடு இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம வாங்கலாம் அதை வாங்கும்போது இமூவபுள் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை ரெண்டு பேரும் இருக்குது மோமோபுல் இமோபிள் அசையும் சொத்து அசையா சொத்து அசையும் சொத்துங்கிறது வேறு அசையா சொத்துங்கிறது எனித்திங் அட்டாச் டு லேண்டாக இருக்கால்தான் ச இம்மோபிள் ப்ராப்பர்ட்டின்னு சட்டப்படி சொல்கிறாங்க நிலத்தின் மீது அட்டாச்சாகி நிலத்தோட சார்ந்திருப்பது நிலத்திலிருந்து பிரிக்க முடியாது எல்லாமே அசையா சொத்து அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ அசையா சொத்து நம்ம வாங்கும்போது ஒரு லீகல் ஒப்பீனியன் மஸ்தா இல்லையானா அது வந்து கண்டிப்பாக மஸ்து தான் லீகல் ஒப்பீனியங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து நமக்கு நம்ம பேரில் ஒரு சொத்து நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த சொத்து உண்மையான சொத்து தானா உண்மையான சொத்துனா அப்படின்னா அதை விற்கிற ஒரு சரியான நபரா அதை ஓனர்ஸ் எல்லாருக்குமே வந்து முறையா அந்த சொத்தை நம்ம வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுக்கு தான் வந்து லீகல் ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நிலம்ங்கிறது வந்து கடவுளால் படைக்கப்பட்ட ஒன்று அப்படி அப்படி நிலத்துல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆனா அந்த கடவுளால் படைக்கப்பட்ட நிலத்தை மனிதர்கள் ஒரு ஒரு குறுவல் பரிமாறி போது ஒரு ஒரு குரல் உரிமையை மாற்றி கொள்ளும்போது போது அந்த உரிமையை மாற்றும்போது முறையாக மாற்றாவிட்டால் தான் அந்த இடத்துல பிரச்சனையே வருது அப்போ இதில் நம்ம எதை செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டூ வீலர் ஒரு காரோ ஒரு பைக்கோ வாங்கும்போது ஒரு மெக்கானிக்னுடைய ஒப்பீனியனை கேட்டு வாங்குறோம் புது கார்னால் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பழைய கார் வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு மெக்கானிக்ஸை அழைச்சிட்டு போய் என்ன பண்ணுறோம் இந்த காரில் கார்பரேட்டர் சரியாக இருக்கா இன்ஜின் கரெக்டாக இருக்கா எப்படி எமிஷன் கண்ட்ரோல் எப்படி இருக்குங்கிறது நம்ம செக் பண்ணுறோம் ஏன் செக் பண்ணுறோம் புது கார் ஓனர் அங்கே நம்ம வாங்கும்போது பிரச்சனை இருக்காது ஃபேக்ட்ரி இது நாம தான் முதல் முதல்ல யூஸ் பண்ண போகிறோம் அதனால் அதில் பிரச்சனை இருக்காது பட் பழைய காரணம் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் வேறு லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்குறதெல்லாம் புது லேண்டா பழைய லேண்டா புது வீடு வேணால் வாங்கலாம் ஆனால் அந்த சொத்து ஆல்ரெடி யாராலேயே அனுபவிக்கப்பட்ட ஒரு சொத்தாக தான் இருக்கும் எப்படி அப்படின்னா நிலத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு மனித குலம் தோன்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாகரீகம் தோன்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கியுமே ரொம்ப நாள் ஆகி போச்சு அப்படிங்கும்போது நிலத்த ஒரு நிலம் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி அறநூறுலேருந்தே ஒருவருக்கு ஒரு ஒரு பரிமாறி கொண்டே இருக்கணும் நீங்க நீங்க சிட்டிலாம் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆயிரத்தி அறநூறுகள் ஆயிரத்தி எண்ணூறுகள்ல இருந்து எல்லாம் டாக்குமெண்ட் நிறையா இருக்கு இன்ஃபேக்ட் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஈஸி கூட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஈஸியாகவே நீங்கள் போட்டுடலாம் அப்படிங்கும்போது நீங்கள் வீடு வேணால் புதுகிட்டு தவிர அந்த சொத்துங்கிறது வந்து இன்னொருத்தரா அனுபவி அனுபவிக்கப்பட்ட ஒரு சொத்தாக தான் இருக்கும் அப்போ டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் ஆக நிலத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே இன்னொருத்தர் அனுபவிச்சது தான் நாம் வாங்குகிறோம் அப்போ இதுக்கு வந்து யாரோட ஒப்பீனியன் தேவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பழைய மோட்டார் வாகனத்தை நம்ம வாங்கும்போது நாம் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு ஒப்பீனியன் வாங்கி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஒரு வழக்கறிங்கிற அணுகி அந்த சொத்தினுடைய தன்மையை கண்டறிகிறது வந்து ரொம்பவே ஒரு அவசியமான ஒன்று வழக்கறிஞர் இதில் என்னெல்லாம் செய்வார் என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க இப்போ நாம் வந்து ராமுங்கிறவர்கிட்டேருந்து ஒருத்தர் நம்ம வாங்குறோம்னா ராமுக்கு இந்த சொத்து எப்படி வந்தது எப்படி வந்திருக்க முடியும் அவருக்கு சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அவருக்கு வில காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம் இது சில செல்ஃப் ஹெக்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இல்லைன்னா எப்படி வர முடியும் அவருடைய அப்பா சொத்தா இருக்கலாம் இல்ல மூதாதைய தாத்தா சொத்தா இருக்கலாம் வழி வழியா வந்திருக்கலாம் அதாவது ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா சொத்துங்கிறது வந்து நம்ம இந்தியா சட்டத்தின்படி நாம சம்பாதிச்சு வாங்கினா மட்டும்தான் நமக்குன்னு கிடையாது அப்பா குழுது தாத்தா குழுது எல்லாமே கூட நம்மளுடைய சொத்து தான் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அவங்க இருக்கு வந்து வந்துடுது அப்போ இதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனை இப்போ அவருக்கு காசு கொடுத்து வாங்கிருக்கிறாருன்னா அதுல பிரச்சனைகள் கம்மி இதே வந்து மூதாதையர் சொத்துன்னா அது முறையா பங்கு பிரிக்கப்பட்டதா இப்போ அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கும்போது ஒருத்தரே வந்துருக்கிறாரா மிச்சத்தை அண்ணன் எல்லாம் கையெழுத்து போட்டாங்களா இப்போ ஹிந்துவை பொறுத்த வரைக்கும் ஹிந்து சக்ஸஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாத்தா சொத்து பேரனுக்கு சொன்னோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ வந்து ஒரு வழி வழியாக வந்த சொத்துக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேரங்கிறது இப்போ இருக்கிற தலைமுறர்கள் எல்லாருமே வந்து கையெழுத்து போடணுங்கிறது வந்து சட்ட ரீதியான ஒரு கடமை ஆகுது சட்ட ரீதியாக எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு எல்லாரும் சேர்ந்து வித்தா மட்டும்தான் உங்களுக்கு நூறு சதவீதம் உரிமை வந்து உங்களுக்கு மாறி இருக்கு எந்த வித விலங்கும் இல்லாமல் சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரியான எல்லாம் ஒரு வழக்கறிஞரால் மட்டும்தான் சட்டத்தை படித்து தேர்ந்த வழக்கறிஞரை தான் பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈஸின்னு சொல்கிறோம் அந்த ஈஸியுமே ஒரு முறையாக அவங்களுக்கு பார்க்க பார்த்து அதில் ஈஸியில் எல்லா என்ட்ரியும் கரெக்டாக இருக்கா எல்லா என்ட்ரியும் டேலி ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அது இல்லாமல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்பி டோபா ஸ்கெட்சு ஏ ரிஜிஸ்டர் ஆ பதிவேடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா ரெக்கார்ட்ஸ் இருக்குது அது எல்லாமே அதாவது ஒரு சொத்து நீங்கள் வாங்கும்போது அதுக்கு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும் மதர் டாக்குமெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டு கரெக்டாக இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்து வந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு பின்னாடி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஸோ இந்த மாதிரியான பேரண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் அவர் வந்து வெரிஃபை பண்ணணும் ஒரு அட்வொகேட் வேலை மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தை வந்து இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ண முடியும் இது போக அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய சரத்துக்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய முந்தைய பத்திரத்தில் இருக்கக்கூடிய ஷெடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க சொத்து விபரங்கள் எல்லாம் சரியாக இருக்கான் எல்லாம் பார்த்தா தான் பின்னாடி நமக்கு எந்த பிரச்சனையும் நாம் வந்து அவருடைய டாக்குமெண்ட் மட்டும் பார்த்தா போதுமானா கண்டிப்பாக பார்த்தாது நமக்கு மினிமம் வந்து ஒரு முப்பது வருஷம் வரைக்கும் உள்ள டாக்குமெண்ட் எல்லா டாக்குமெண்ட்டையுமே இன்ஃபே இன்ஃபேக்ட் ஈசியில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் நம்மளுக்கு எடுத்து பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த சொத்தினுடைய உண்மைத்தன்மையை வந்து கண்டறிய முடியும் அதனால் நீங்கள் சொத்தை வந்து இன்றைக்கி வந்து அதிகமான ரூபாய் கொடுத்து வாங்கும்போது அதுக்கு ஒரு சில சில ரூபாய்க்குள் செலவு பண்ணி நாம் வந்து அதை ஒரு வழக்கறிஞரை போய் உண்மை தன்மையை கண்டறிந்து வாங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி வந்து சிறந்தது இல்லை இல்லை அது வந்து பேங்க்கில் அடமான வைக்கப்பட்ட சொத்து அதனால அதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா நம்ம சொல்கிறத விட என்றைக்குமே ஒரு சொத்தை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வழக்கறிஞரை வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான சூழல் என்னென்னு தெரியும் யாரோ பார்த்தாங்க வச்சாங்கிறதெல்லாம் விட நீங்கள் வாங்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வச்சு வாங்குறது தான் அட்வொகேட் வச்சு உண்மைத்தன்மையை கண்டறிச்சிட்டு அதுக்கு அப்புறமா போய் போய் தான் சிறந்த விஷயம் எனவே சொத்து வாங்கும்போது ஒரு வழக்கறிஞர் லீகல் ஒப்பீன் பார்க்க ஏன்னா இன்னைக்கு பார்க்காம வாங்க போய் தான் எக்கச்சக்கமான கேஸ் வந்து நிறையா கோர்ட்டில் வந்து நிலுவையில் இருக்குது பின்னாடி ஒரு சொத்து வந்து ஒரு வில்லங்கமான சொத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வழக்கு நடத்தி அதெல்லாம் செலவு பண்ணி ஒவ்வொரு நீதிமன்றத்துக்காக நீங்கள் வழக்கு நடத்தி அனுபவித்து செலவு பண்ணுறதை விட இன்னைக்குமே வரும் முன் காப்பது தான் நமக்கு சிறந்த ஒரு விஷயம் அதனால் என்ன ஒரு சொத்தை நீங்கள் வாங்கினானோ ஒரு வழக்கறிஞர் லீகல் ஒப்பீன் வாங்கிட்டு வாங்குறது தான் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயம் நன்றி